இதில் நாம் பார்க்க போகிறது பிஸ்கட் நாட் கூட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அந்த ஸ்கேலில் மூணு கலரில் எடுத்துருக்கிறேன். 8.5 ஸ்கேலில் 44 ஒயர் எடுத்துருக்கிறேன். எல்லோ 20, ரெட் கலர் 16, க்ரீன் வந்து 8 ஒயர் எடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் மாமாமா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும், அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம். மொத்தம் வந்து 44 ஒயர். ரெட் கலர் வந்து கிளாஸ் ஒயர், எல்லோவும் க்ரீன் வந்து சாதாரண நார்மல் ஒயர். நான் பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுங்கிறத காட்டுறேன். எல்லோ ஒயரில் நான் போட்டு காட்டுறேன். இப்போ எல்லோ ஒயரை சமமாக மடிச்சுக்கிடுங்க ரெண்டு ஒயரையும். இன்னொரு ஒயரையும் சமமாக மடித்து மூணாவது ஒயரை இதே மாதிரி ரெண்டு லூப்புக்குள்ளேயும் சொருகிடலாம். நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தந்த மாதிரி தான் கீழே இருக்கிற ஒயரை இதே மாதிரி மேலே எடுத்து வச்சுக்கிடலாம். வச்சு ரைட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த ரெண்டு லூப்பில் சொருகிடணும். இது ஒரு ஒயரை நம்ம சொருகிருக்கோம். இப்போ மூணு ஒயர் ஆச்சு, இன்னும் ஒரு ஒயர் இருக்குது, அதையும் நம்ம சொருகிடலாம். பிகினர்ஸ் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டு பார்க்கும்போது ஈஸியாக வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு வேஸ்ட் ஹவுல துண்டு ஒயரில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நாலாவது ஒயரை நான் சொருகிறேன். அவ்வளோதான், ஒரு பிஸ்கட் நட் முடிஞ்சிருச்சு. டைட் பண்ணிருங்க. இதே மாதிரியே எல்லா ஒயரையும் நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் டைட்டாகவே போடணும். இந்த ஒயர் வந்து சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. நம்ம ஒரு பிஸ்கட் நட் போட்டு முடித்தோடனே நான் வந்து எல்லாத்தையுமே போட்டுட்டேன். ரெண்டு க்ரீன் வந்திருக்கு, 5 எல்லோ, 4 வந்து ரெட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் எல்லோ கலர் ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது பாருங்கள் ரெண்டு ஒயர் கலந்து வருது. அதுக்கடுத்து நம்ம ரெட் கலர் சேர்க்கலாம். சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒயரில் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ பாருங்கள் ரெண்டு ரெண்டாக சேர்ந்த மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு ஒயர்லேயும் நாம் ரெட் கலரை சேர்க்கலாம். இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த எல்லோ ஒயரை மடிச்சுக்கிடுங்க. அதுக்கடுத்து ரெட் கலரில் ஒரு ஒயர் எடுக்கணும். ஃபஸ்ட்டு உள்ள ஒரு ஒயர் எடுத்துக்கிடுங்க. எடுத்து இந்த எல்லோ ஒயரை மேலே கொண்டு வரணும். மேலே கொண்டு வந்து விரல்ட்டு பிடிச்சிக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரைட் சைடில் உள்ள நம்ம சொருகின ஒயரை, ரெட் கலர் ஒயரை நம்ம இதே மாதிரி சொருகிடணும். எல்லோ ஒயரை கீழ் நோக்கி வச்சுக்கிடலாம். அடுத்து நாலாவது ஒயரை இதே மாதிரி சொருகணும். ரெட் கலர் பிஸ்கட் நட்டில் உள்ள ரெண்டு ஒயரில் ரெண்டாவது ஒயர். நாம் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி தான் இது ஜாயின் பண்ணும்போது இதே மாதிரி போடணும்.
ஒவ்வொரு முடிச்சையும் இதே மாதிரி தான் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒயரில் நாம் ஜாயின் பண்ணணும். கலர் மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கிடணும். இப்போ மூணு முடிச்சு நான் சேர்த்துருக்கிறேன். அதுக்கடுத்து எல்லோ சேர்ப்போம். இப்படியே தான் ஒவ்வொரு நாட்டையும் நாம் சேர்க்கணும். நான் வந்து பார்ட் 3 வரை நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதனாலும் பார்த்துக்கிடுங்க. அப்படி இல்லைனா இது வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். கிளியராக சொல்லி கொடுத்துருக்குறேன், பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக புரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து துண்டு ஒயர் வேஸ்ட்டாக உள்ள ஒயரில் நீங்கள் போட்டு பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒயரில் வெட்டி போட்டுடலாம். இந்த கூடைக்கு வந்து கிட்டத்தட்ட 2 ரோல் தேவைப்படும். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூடைக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த கூடைக்கு 3 கலர் எடுத்திருக்கிறேன். இங்கே 2 கலரில் கூட பின்னலாம். ஒவ்வொரு முடிச்சையும் ஜாயின் பண்ணும்போது இதே மாதிரி டைட்டாக போட்டுக்கிடுங்க. ஒவ்வொரு பிஸ்கட் நாட்டும் கொஞ்சம் எலும்புன மாதிரி இருக்கட்டும். இப்படியே எல்லா முடிச்சையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. எல்லா முடிச்சையும் நான் சேர்த்துட்டேன் பாருங்க. மொத்தம் 11 முடிச்சு வந்திருக்கு. அடுத்த ஸ்டெப் என்னன்னா இந்த கிரீன் கலர் எல்லோ இதை வந்து நம்ம ரெண்டையும் சேர்க்கணும். இது இன்ட்டு மாதிரி இருக்கு பாருங்க. இதை வந்து நாம சேர்த்து சேர்த்து பின்னணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்கள் நாட் போடும்போது ஒயர் திரும்பாமல் பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து இந்த எல்லோ ரெட் ரெண்டையும் சேர்க்கணும்.
இப்படிதான் நம்ம கிராஸா இருக்கிறத எல்லாம் எடுத்து எடுத்து பின்னணும், மேல ஒரு வரிசை பின்னணும், அடிபாகம் ஒரு வரிசை பின்னணும். இப்போ பாருங்க நான் லைனாக பின்னிட்டேன், நாலு வந்திருக்கு பாருங்க, நாலு முடிச்சு வந்திருக்கு. இந்த கார்னர்லேருந்து பார்க்கும்போது நாலு, இந்த அளவு அடிபாகம் போதும் இந்த கொடிக்கு. அதுக்கடுத்து நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். கார்னர் திருப்புறதுக்கு இந்த ரெண்டு முடிச்சையும் எடுக்கணும், சேர்ந்த மாதிரி இருக்கிற முடிச்ச நாம் எடுத்து பின்னணும், ஒரு பிஸ்கட் நட் போடணும். இப்போ நம்ம மூணாவது இந்த கார்னர்லேருந்து மூணாவது நாட், நாலாவது நாட் இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து கார்னர் திருப்புறோம். நம்ம சாதாரண முடிச்சில் கிராஸ் கூட பின்னிருப்போம், அதே மாதிரி தான் இதில் வந்து கார்னர் திருப்புறது. அதில் வந்து சிங்கிளாக இருக்கும், இதில் வந்து டபுளாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். உங்களுக்கு வந்து அஞ்சு நாளும் எடுத்துக்கிடுங்க, அடிபாகம் அஞ்சு தேவைனாலும் நாலு அஞ்சு ரெண்டையும் சேர்த்து பின்னலாம். நான் மூணு நாலு சேர்த்துருக்கிறேன் கார்னர் திருப்புறது. இப்போ ஒரு கார்னர் நான் போட்டுட்டேன், இதே மாதிரி இன்னும் மூணு பக்கமும் நம்ம போட்டுக்கிடலாம். நான் நாலு கார்னரையும் திருப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன், இந்த பக்கம் ரெண்டு சைடு. இப்போ நான் கார்னர் திருப்பிட்டேன், நாலு பக்கமும் முக்கோணமாக வரும். நம்ம கார்னர் திருப்பினோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மடங்கிடும் கூட. இப்போ நாலு கார்னரும் திருப்பியாச்சு. அதுக்கடுத்து நம்ம மேலே இன்ட்டு மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் பின்னிக்கிட்டே வரணும், அவ்வளோதான். இனிமே வந்து சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒயரில் பின்னக்கூடாது, இன்ட்டு மாதிரி வர்ற இடத்துல மட்டும் நம்ம பின்னிக்கிட்டே வரணும். பின்னும்போது ஒயர் திரும்பாம நேர வச்சு பின்னுங்க. நீங்கள் ஒரே பக்கமாக கூட உயரமாக கொஞ்சம் பின்னிட்டு இன்னொரு பக்கமாக கூட பின்னலாம், அதுவும் ஈஸியாக கூட வந்து மேலே வர சீக்கிரமாக பின்னிடலாம்.
இப்படி நம்ம கிராஷாக இருக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ கிராஷாக இருக்கிறதெல்லாம் நான் போட்டு ஒன்று போல் ஆக்கியாச்சு. ஒரே லைனில் வருது பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம மேலே பின்னி கொண்டு வர வேண்டியதுதான். இப்போ நான் ஒரு பக்கமாக பின்னிருக்கேன் கொஞ்சம் மேலே வர. இன்னொரு பக்கமும் இதே மாதிரி பின்னிருக்கேன். கொஞ்சம் நம்ம மேலே வர ஒரு சைடு பின்னிட்டு கூட இன்னொரு சைடு பின்னலாம். நான் அப்படி தான் பின்னிருக்கேன். இதே மாதிரி தான் பிஸ்கட் நாட் போட்டுக்கிட்டே வரணும். அதான் நான் கொஞ்சம் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நான் பின்னிருக்கிறேன். இந்த அளவு போதும். நம்ம கார்னர்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு 17 முடிச்சு வந்திருக்கு. இதுலேருந்து எண்ணும்போது 17 முடிச்சு வந்திருக்கு. 8 அடி தாராளமாக தான் இருக்கு. அதுக்கடுத்து நாம் இந்த உயரையெல்லாம் சொரியிடலாம். நீங்கள் அப்படியே முக்கோணமாக வரணும் அப்படின்னு நினச்சா அந்த நாட்டிலேயே நம்ம உயர சொருகணும். நான் வந்து ஒரு லைனை மடக்கி சொருக போகிறேன். இந்த ஒரு லைனை இதே மாதிரி மடக்கி உள்ளே சொருக போகிறேன். விளிம்பு வந்து நல்லா கனமாக இருக்கும் இப்படி சொருகும்போது. எட்டரை ஸ்கேல் எடுத்ததுனால நான் இப்படி ஒரு லைனை மடக்கிறேன். உயர் சொருகிறதுக்கு தாராளமாகவே இருக்கு. எந்த அளவுக்கு உங்களுக்கு அடிபாகம் வர சொருக முடியுமோ சொருகிக்கிடுங்க. கூடைய திருப்பி சொருகலாம், அது ஈஸியாக இருக்கும். சுற்றி நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் ஒரு லைன் வந்து மடக்கி சொருகிருக்கிறேன். ஓரம் வந்து நல்ல கனமாக இருக்கு. கூடையும் பார்க்க நல்ல கனமாக நல்ல அழகாக இருக்கு. இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். கலரும் சூப்பராக இருக்கு. ரெட் கலர் மட்டும் கிளாஸ் ஒயர், மற்ற எல்லோ கிரீன் வந்து சாதாரண ஒயர். ரெட் மட்டும் ஷைனிங்காக இருக்கு பாருங்க. நீங்க அப்படியே முக்கோணமானாலும் சொருகிக்கிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.